எனக்கு ப்ளாக் பண்ணவே தோணலை. முதல்ல சாப்பிட்ணு தான் தோணுது. ஸோ வந்து வியூவர்ஸ் கோச்சிக்காதீங்க, முதல்ல நான் சாப்பிட்டு முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் தான் வந்து ரிவ்யூலாம் சொல்ல முடியும். ரொம்ப கிறிஸ்பியாக தோசை, பிளெயின் தோசை தாங்க அது. ஸோ ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்குது. பொதுமை ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழை இலை சேனலில் என்ன ப்ளாக் பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு வந்து நிறைய ஒர்க் இருந்துச்சு. ஸோ வந்து நிறைய ஷாப்பிங் ஒர்க்கும் இருந்துச்சு. ஸோ ஒரு ரெண்டு மூணு கடைக்கு போகிற மாதிரி எங்களுக்கு ஒர்க்கு வந்து அமைஞ்சிடுச்சு. ஸோ வந்து ஷாப்பிங் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. அதனால் வந்து வீட்டில் வந்து சமைக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி வெளியே வாங்கி சாப்பிட்லாம். சரி, நம்ம மக்களுக்கும் அப்படியே வந்து நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் எல்லாருக்கும் வந்து அப்படியே ஷாப்பிங்கும் அந்த ரெஸ்டாரண்ட் வ்ளாகையும் உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி உங்களை ஃப்ளைட் டிக்கெட் கிடையாது, வீசா ப்ராப்ளம் கிடையாது, எதுவுமே இல்லாமல் என்னுடைய வ்ளாகில் இருக்கிற வியூவர்ஸ் எல்லாரையும் நான் வந்து யூஎஸ்க்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வ்ளாக் வழியாக தான். வாங்க என் கூட ஜர்னி பண்ண ரெடியா? ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த என் கூட இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். அப்போ வந்து கண்டிப்பாக வந்து இது இதுவாக தான் இருக்கும், உங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரியே இருக்கும். அன்சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வ்ளாகை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ப்ளஸ் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கும். இது என்னதுன்னா, ஆக்சுவலாக யூஎஸில் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ்லாம் வந்து இந்த இடத்துல இருக்குதுலங்க, இந்த போஸ்ட் பாக்ஸ் தான் அது. அதுதான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணோம். இங்கே வந்து போஸ்ட்லாம் வந்து அதில் தான் வந்து வைப்பாங்க. ஸோ யூஎஸில் எப்படி வைப்பாங்க போஸ்ட்டு, நம்ம ஊரில் வந்து ஒரு சிவப்பு கலரில் வெளியே நம்ம வைப்போம். சில வீடுங்களில் வந்து போஸ்ட் வந்து ரெகுலராக வரதா இருந்தால் ஒரு கவர், ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு பேக் வச்சு அதில் போட்டோம் நான் பார்த்துருக்குறேன். இங்கே வந்து இந்த மாதிரி தான் வந்து எல்லோரும் வீட்டு முன்னாடியும் இருக்கும், அதில் வந்து போட்டு போயிடுவாங்க. இது நான் சொல்கிறது தனி வீடில் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. இந்த இடம் ஃபுல்லாக லைனாக வந்து வீடுங்க தான் இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்களா இந்த ஃப்ரண்ட்டில், அது வந்து கார் பார்க்கிங், லான் ஏரியா. இங்கே வந்து வீடோட அமைப்பே வந்து இப்படி தான் கட்டணுங்கிறது இருக்குது. ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ வந்து இவங்க வந்து ஒரு இது வந்து ஒரு கம்யூனிட்டி கீழே வரும், அதனால் இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணோம். முன்னாடி வந்து புல்லுலாம் வந்து மெயின்டைன் பண்ணோம், அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இவங்க போடுவாங்க. சில வீடுங்க இந்த மாதிரி கம்யூனிட்டி இதில் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமலும் இருக்கும். இது என்னதுன்னா, யூஎஸில் இருக்கிற நம்ம குப்பையெல்லாம் எப்படி வந்து வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ட்ராஷ் கேன் வந்து கொடுத்துருவாங்க. இதிலே வந்து இந்த மாதிரி பிளாக் கலரு, அதுக்கப்புறம் ப்ளூ கலர், க்ரீன் கலர்னு வேறு வேறு கலர்ஸில் இருக்குது. அதில் வந்து மக்கிற குப்பை, மக்காத குப்பைன்னு நம்ம தனித்தனியாக போடுறது. பிளாஸ்டிக்காக இருந்தால் ப்ளூ கேனில் வைக்கணும், அப்புறம் வந்து மெடிக்கல் வேஸ்ட்டாக இருந்தால் க்ரீன் இதில் வைக்கணும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இவங்களும் வந்து குப்பையை வந்து தரம் பிரித்து தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் இருக்கும், அந்த நாளில் மட்டும்தான் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். வாரத்தில் எப்போ எல்லா ஏரியாவிலும் பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு இல்லைனா மூணு நாள் வந்து குப்பை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதுக்குன்னு ஒரு வண்டி வச்சு அவங்க வந்து, நம்ம ஊரில் அதே கான்செப்ட் தாங்க. இது என்னதுன்னா, இந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இது வந்து ஃபயர் ஆச்சுன்னா, ஏதாவது நெருப்பு கிருப்பு எதனா பிடிச்சதுன்னா இதுலேருந்து வந்து தண்ணி வரும். இது வந்து ஒவ்வொரு வீடுங்களுக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு ஒரு வாட்டி, வீடுன்னு கிடையாது, நீங்கள் வந்து காமனாக வந்து யூஎஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இவ்வளோ குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வந்து வச்சுருப்பாங்க. நான் சொல்கிறது ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ஸ்பேஸு இந்த மாதிரி வந்து அந்த அது வழியாக தண்ணி வரவங்க, ஃபயர் ஆக்சிடெண்ட் எதனா ஆச்சுன்னா அதில் வந்து தண்ணி வரும். இது வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஒரு வாட்டி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு எனக்கு தெரியல, நான் பார்த்த வரைக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 1 மினிட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நான் அடிக்கடி நான் இதை பார்த்துருக்கேன். நான் வாக்கிங் போகும்போது நான் பார்த்துருக்கேன். ஸோ வந்து ஒரு 1 மினிட் நம்ம நடந்து போகிற கடந்து போகிற தூரத்துலேயே அவ்வளோ கிட்டக்க கிட்டக்க வந்து இந்த மாதிரி வச்சுருப்பாங்க வீடுங்களில். பட் எக்ஸாக்டாக எனக்கு எவ்வளோன்னு தெரியல. இந்த பாருங்க, இப்போ இங்கே இந்த வீட்லேயும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் பார்த்தீங்க அதுக்குள்ளே வந்துச்சு பார்த்தீங்க, அந்த மாதிரி வந்து கண்டினியூவாக ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. இது வந்து காமனாக இவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி, இவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும், அந்த மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம அடுத்தது ரோடுக்கு வந்தாச்சுங்க. ஸோ ரெசிடென்ஷியல் ஏரியாலாம் போய் நம்ம வந்து ரோடு. ஸோ யூஎஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ
எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா ரோடு. இதனால் டிராஃபிக்கே இங்கே வந்து ரொம்ப குறைவு தான். நிறைய அந்த டூ வேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய லேன் வந்து நிறையா இருக்கும், அதனால் வந்து உங்களுக்கு டிராஃபிக் வந்து ஆகாது. ஆனால் நம்ம அப்படி தான் யோசிச்சுட்ருப்போம். ஆனால் இங்கேயும் வந்து டிராஃபிக் இஷ்யூ இருக்கும். எந்த டைமில் இருக்கும்னா மார்னிங் வீக் டேஸில், மார்னிங் அந்த ஆஃபீஸ் டைம் சொல்லுவாங்களே அங்கே ஹாட் டைம்னு, அந்த டைம் வந்து இங்கேயும் வந்து ஒரு டிராஃபிக் இருக்கும். இங்கேயும் வந்து ஒரு 8:40 ஒரு 9:30 வரைக்கும் அந்த டைமுக்கு நம்ம வந்து மெயின் ரோடில் வந்து ட்ராவல் பண்ணால் டிராஃபிக் இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் வந்து ஆஃபீஸ் முடிஞ்சிட்டு நம்ம வீட்டுக்கு வரோம் இல்லைங்க, அந்த 5 o'clock இந்த 8 hours அந்த கான்செப்ட் படி அந்த 5 o'clock அந்த டைமும் வந்து நிறைய வந்து டிராஃபிக் இருக்கும். ஸோ வந்து அந்த டைம் ஒரு 1 hour 1/4 மணி நேரத்தை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா மீதி நேரம் எல்லாம் பார்த்தா இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி ஆஃப்டர்நூன் லஞ்ச் டைம்லேயும் வந்து கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். ஏன்னா லஞ்சுக்கு நிறைய பேர் வெளியே வருவாங்க, நிறைய ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட வருவாங்க. இது வந்து மெயினாக இருக்கிற ஒரு மெயினான ஒரு பிளேஸ் தான் இந்த ரோடு. பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கடைங்கள்லாம் பார்க்க முடியும். இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்டு கார் ஷோரூம் கடையும் இருக்குது. இந்த ரோட்லேயே வந்து எல்லா கடையும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே இந்த ரோட்லேயே வந்து இருக்கும். பொதுவாக வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு மெயின் இடம் இருந்துச்சுன்னா அந்த ரெசிடென்ஷியல் ஏரியா கமர்ஷியல் ஸ்பேஸ்ன்னு ஒன்று இருக்கும், அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ரெஸ்டாரண்ட்டு எல்லா கடையும் என்னென்ன கடையெல்லாம் இருக்கணுமோ, அத்தியாவசிய கடையெல்லாம் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் இவங்க வந்து வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கடை எவ்வளோ உள்ளே இருக்குது ரோடுக்கும் இதுக்கும், அந்த இடத்துல வந்து கார் பார்க்கிங் ங்கிறது எவ்வளோ இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஷாப்பிங் பண்ண வந்திருக்க பிளேஸ் வந்து சாம்ஸ் கிளப் தான் வந்திருக்கும். சாம்ஸ் கிளப் ஷாப்பிங் பிளாகும் நான் வந்து போட்டிருக்கேன், யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்கள். இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் நான் அதை செட் பண்ணி வைக்கிறேன், யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்கள். சாம்ஸ் கிளப்புங்கிறது என்ன கடைனா ஹோல்சேல் சூப்பர் மார்க்கெட்டுங்க. யூஎஸில் இருக்கிற ஒரு பிரபலமான ஹோல்சேல் சூப்பர் மார்க்கெட். அதாவது இங்கே வந்து இந்த கடையில் வந்து எல்லாருமே உள்ளே போக முடியாது, மெம்பர்ஷிப் கார்டு இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த கடை உள்ளே போக முடியும். மெம்பர்ஷிப்புக்கு வந்து இயர்லி அந்த மாதிரிலாம் இருக்குது, அதை வந்து நம்ம வருஷம் வருஷம் வந்து ரினவல் பண்ணிக்கணும் அந்த மாதிரி கான்செப்ட். ஸோ வந்து மெம்பர்ஷிப் அந்த இருந்தால் மட்டும்தான் நம்ம உள்ளே போக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடை உள்ளதாங்க இருக்கிறேன். ஸோ வந்து இந்த வாட்டி வந்து கிறிஸ்மஸ் வந்து ரொம்பவே நெருங்கிடுச்சு இல்லைங்க, டிசம்பர் மந்த் வந்து கிறிஸ்மஸ் வர்றதுனால யூஎஸ் பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து கிறிஸ்மஸ் வந்து ரொம்ப கோலாகலமாக வந்து கொண்டாடுவாங்க. அதனால் வந்து இந்த நவம்பர் மாதத்துலேருந்தே அதுக்கான அடையாளங்கள்லாம் கடைகளில் பார்க்க முடியும். இந்த ஹாலோவின் சொல்லுவாங்களேங்க, அது எத்தனை பேருக்கு தெரியும், இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு அந்த தெரியும் தெரியல, பட் வந்து ஹாலோவின்ங்கிற ஒரு ஒரு அவங்க வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கான மீனிங் வந்து எனக்கு கரெக்டாக தெரியலங்க. ஹாலோவீன் வந்து எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்கங்கிற அந்த இதில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹாலோவீனில் வந்து விதவிதமாக அவங்க வந்து ஒரு காஸ்ட்யூம் மாதிரி போட்டுட்டு எல்லா இடத்துலையும் வந்து ஆஃபீஸில் ஸ்கூலில் அதெல்லாம் வந்து பர்மிஷன் மாதிரி அதெல்லாம் கொடுப்பாங்க. விதவிதமாக வந்து காஸ்ட்யூம் ஜோக்கர் மாதிரி இல்லைன்னா வந்து ஏதாவது வந்து ஏதாவது இந்த மூவியில் வர கேரக்டர் மாதிரி, கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி, இல்லை ஃப்ரூட் மாதிரி, வெஜிடேபிள் மாதிரி, வேறு வேறு மாதிரி இங்கே அதுக்குன்னே இங்கே வந்து காஸ்ட்யூம்லாம் விற்பாங்க. அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நிறைய வந்து கேரக்டர் ரோ இந்த சின்ன பசங்களுக்கு நிறைய ட்ரெஸ் விற்கிறாங்களங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஒண்டர் உமன், இந்த கேர்ள்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டர் உமன், அப்புறம் வந்து இந்த பேட்மேனு, ஸ்பைடர்மேனு இந்த மாதிரி வந்து ஏஞ்சல் மாதிரி ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்கள்லாம் வந்து இங்கே விற்பாங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து ஹாலோவீன் டே அன்னைக்கு வந்து பசங்க போட்டுப்பாங்க. இது வந்து சின்ன பசங்க தான் போடணும்னு கிடையாது, இந்த மாதிரி ஹாலோவீன் செலிப்ரேஷன் வந்து பெரியவங்களும் பண்ணுவாங்க. பெரியவங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அந்த நாள் வந்து அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு எல்லாரும் வந்து அந்த மாதிரி இருப்பாங்க. இதுக்கு வந்து ஆஃபீஸ்லேயும் வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க, அந்த நாள் மட்டும் அந்த மாதிரி போடலாங்கிற மாதிரி. இது வந்து நான் இந்த மாதம் நடக்கிற ஒரு கோலாகலமான ஒரு விசேஷமானது. ஸோ இதுக்கு அடுத்தது வர்றது வந்து கிறிஸ்மஸ். அதனால் இது எல்லாமே ரொம்ப கண்டினியூ அப்படியே வரும். ஸோ வந்து இங்கே யூஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஹாலோவீன், தேங்க்ஸ் கிவிங் டே, அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்மஸ், நியூ இயர், இந்த ஃபங்க்ஷன் வர இந்த மாதத்துலேருந்தே ஓரளவுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். எல்லாருமே வந்து குதூகலமாக இருப்பாங்க, ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு, ஹாப்பி நியூ இயர் இந்த மாதிரி சொல்கிற விஷயங்கள் நிறைய வந்து எல்லாருமே ஷாப்பிங் ப்ளேஸை எல்லாருமே ரொம்ப அந்த இந்த மந்த்து ஃபுல்லாகவே என்ஜாய் தாங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த டிசம்பர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹாலிடே சீசன் மாதிரி தான் இருக்கும் யூஎஸ் ஃபுல்லாகவே. நான் வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு என்னென்ன ஐட்டம்லாம் தேவையோ எங்கள் வீட்டுக்கு தேவையான க்ரோசரி ஐட்டம் எல்லாமே வாங்கிட்டேன். இந்த கடையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பல்காக தாங்க இருக்கும். ஸோ வந்து நீங்கள் பார்க்குறீங்கல்ல எல்லாமே
பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில்லாம் பார்த்தோன்னா 48 பாட்டில், பெருசு அந்த மாதிரி பார்ட்டி சைஸ் சிப்ஸ் பேக்கெட்டு, சின்ன சிப்ஸ்லாம் இங்கே விற்காதுங்க, பார்ட்டி சைஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி லாண்ட்ரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் 5.5 லிட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே எல்லாமே. ஸோ வந்து பெருசாக தான் நம்ம வந்து பல்காக வாங்குறது மட்டும் தான் இருக்கும். அடுத்ததான் நான் என்ன ஷாப்பிங் பண்ண வந்தேன்னா இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டு தாங்க நான் வந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன வாங்கலான்னா, இது வந்து சண்டேனால் நாங்கள் என்ன வாங்கினோன்னா, நான் எடுத்த போன அன்றைக்கி வந்து சண்டே, அதனால் சரி வந்து சண்டே வந்து என்ன வாங்குவோம், மட்டன் கடையில் மட்டன் வாங்குறதுக்கு வந்திருக்கிறோம். அதுதான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து யூஎஸில் கோட் மீட்டு கிடைக்கும், கோட் மீட்டும் கிடைக்கும், லேம் மீட்டும் கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து கடையில் வந்து பார்த்து வாங்கினீங்கன்னா, யாராவது யூஎஸில் இருக்கிறவங்க இந்த விலாக் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கடையில் வந்து கோட் லேம் ரெண்டுமே இருக்கும். நீங்கள் வந்து அதை செக் பண்ணி வாங்கணும், அதை நீங்கள் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்குங்க. இங்கே உடனே நான் தெரியுதுங்க உங்களுடைய நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. என்ன விலை இருக்கும் இங்கே அப்படிங்கிறது தானே, இங்கேயும் அலால் மீட் தான் விற்கிறாங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு லெக் போர்ஷன் இருக்குல்லங்க, அதை வந்து கம்ப்ளீட்டாக வெட்டி இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. மிக்ஸ்டு இதுவும் கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து ஈரல் அந்த மாதிரி விஷயம், கிட்னி அந்த மாதிரி இதுவும் கிடைக்கும். இது வந்து ஃபுல்லாக சிக்கனும் இந்த கடையில் சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி மசாலா போட்ட அந்த மீட்டும் வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. இந்த விலாக் வந்து நான் ஏற்கனவே இந்தியன் சூப்பர் மார்க்கெட் விலாக் நான் போட்டிருக்கேன், யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போய் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய இந்தியன் சூப்பர் மார்க்கெட் விலாக், அதெல்லாம் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோட் மீட் வந்து என்ன மாதிரியான ப்ரைஸ் இருக்குன்னா, நீங்கள் பார்த்தாலே தெரியும், பெர் எல்பி பர் பவுன்ஸ் அப்படிங்கிறது. அதை பர் பவுன்ஸுங்கிறது நம்மளுடைய கேஜி கணக்கில் பார்த்தீங்கன்னா 450 கிராம் கிட்டே வரோங்க, தோராயமாக நான் சொல்கிறேங்க 450. நீ எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இது வந்து $10 இருக்குல்லங்க, $10 அப்படியே நீங்கள் வந்து 720 ரூபா அப்படி பர் டாலர் வந்து 72 ரூபீஸ் நீங்கள் போட்டிங்கன்னா 720 ரூபா அந்த ப்ரைஸ் வரும். நான் சொல்கிறது 420 கிராம் கறி வந்து, ஒரு 450 கிராம் கறி வந்து இங்கே வந்து 720 ரூபா. அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் ஒரு கிலோ. இந்த ஷாப்பிங்கை முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து அடுத்ததான் நாங்கள் எங்கேருந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கேன்னா இந்தியன் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வந்துட்டோம். அதுக்கடுத்து தான் இங்கே நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோங்க. ஸோ செம்ம பசி எங்களுக்கு. ஸோ வந்து என்னுடைய வியூவர்ஸ்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்கள் பார்க்க போகிறீங்க வியூவர்ஸ். அதுதான் என்னால் பெற்றுக்கு பண்ண முடியும். அதனால் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து என்ன ஆர்டர் பண்ணேன்னா சிக்கன் 65, தோசை, அப்புறம் வந்து நான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆர்டர் பண்ணேன். ஆக்சுவலி நான் சிக்கன் பிரியாணி வாங்க வேணாம்னு நினச்சேன், ஆனால் லாஸ்ட் மினிட்டில் வந்து பூரி வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி யோசித்து அதை கேன்சல் பண்ணி அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி நாங்கள் ஆர்டர் பண்ணோம். தோசை பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பிளெயின் தோசை தாங்க. ஸோ வந்து உள்ள மசாலாலாம் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறதுக்காக அந்த பிளெயின் தோசாவையும் காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு அதை தூக்கி காமிச்சேன். ஸோ வந்து தோசை ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக சட்னி சாம்பாரோட அவங்க வந்து சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கிற ஒரு ஹோட்டல் தான். நான் ஏற்கனவே வந்து அட்லாண்டா ட்ரிப் ஒன்று போனேன், அதில் வந்து நான் வந்து ஆச்சி ரெஸ்டாரண்ட், இந்தியன் ஆச்சி ரெஸ்டாரண்ட் வந்து உங்களுக்கு நான் வ்ளாக் வந்து போட்டிருப்பேன் யூஎஸ்ஏல. ஸோ அதை மிஸ் பண்ணியிருந்தாலும் போய் பாருங்கள், அட்லாண்டா விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் அந்த விலாகில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், என்னுடைய பிளேலிஸ்ட்லேயும் பாருங்கள். மூணு தான் எண்ட் ஸ்க்ரீனில் செட் பண்ணி வைக்கிறேன். எத்தனை தான் எண்ட் ஸ்க்ரீனில் செட் பண்ணி வைக்கிறதுங்க, நிறைய வச்சுன்னா நீங்கள் வந்து நிறைய நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க ஏதாவது இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னுடைய பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள், வாழையில சேனலோட பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணுங்கள். அதில் நிறையா மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த விலாகில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வந்து சூப்பராக சிக்கன் பிரியாணி, இது என்ன இதுனா சிக்கன் சீக் கபாபுங்க. அதாவது இந்த இதுவை வந்து நான் குக்கிங் வந்து என்னுடைய வீடியோஸ்லேயே நான் பண்ணியிருக்கேன், சிக்கன் கபாப் வந்து வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு. யாராவது அதை மிஸ் பண்ணியிருந்தாலும் போய் பாருங்கள், என்னுடைய பிளேலிஸ்ட்டில் குக்கிங் வீடியோஸில் இருக்கும். அது தந்தூரி இதில் அந்த இது போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், ஓல்டே விலாகில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும், தந்தூரி விலாகில் போட்டிருப்பேன். ஸோ வந்து உங்ககிட்ட காட்டுறதுக்காக தான் பிரியாணி அதை அந்த ஸ்பூனில் வந்து இது பண்ணேன். ஸோ வந்து உள்ளே நிறையாவே சிக்கன் பீஸ் வச்சுருக்குறாங்க, நிறையாவே தான் இருந்துச்சு. ஸோ வந்து யூஎஸ் பொறுத்த வரைக்கும் பிரியாணி வந்து ஒரு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க, அட்டகாசமாக இருக்கும். ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் அந்தளவுக்கு இல்லைங்க டேஸ்ட் வந்து, நம்ம ஊர் அந்த தலப்பாக்கட்டு அந்த மாதிரி ஸ்டைல் இல்லை, நார்மல் பிரியாணி மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து என்னவோ சொல்லுவாங்க, காஞ்சவனுக்கு எது கிடைச்சாலும் போதும் அப்படிங்கிற மாதிரி நாங்களும் ஏதோ மேய்ஞ்சிட்டு வந்துட்டோம். ஆனால் வந்து சுமாராக தான் இருந்துச்சு இந்த ஹோட்டலில், ரொம்ப சூப்பர் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து இங்கே வந்து இந்த ரெஸ்டாரண்ட் பொறுத்த வரைக்கும்
டேஸ்ட் நல்லா இருந்தாலும் அந்த குவாலிட்டிங்கிறது வந்து நல்லாவே இருக்கும். அது வந்து மெயின்டைன் பண்ணுவோம். அந்த ஒரு விஷயத்துக்காகவே நான் திரும்பி திரும்பி போவேன் அந்த ஹோட்டலுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இது என்னதுன்னா, அது வந்து அந்த ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்டு மீதி இருக்கோம்லங்க, அதை வந்து நான் எப்பயுமே வந்து நான் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். அதை வந்து திருப்பி நான் வந்து அதை வந்து இந்த மாதிரி வந்து டேக் அவுட் பாக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஹோட்டலில் வந்து கொடுப்பாங்க, ரெஸ்டாரண்ட் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் யாராவது வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து சாப்பிட்டு மீதி இருந்துச்சு, கொஞ்சம் வந்து குழம்பு இருந்துச்சு, இதை வேஸ்ட் சாப்பிட முடியாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி டேக் அவுட் பாக்ஸ் வந்து ரெஸ்டாரண்ட்டில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது வந்து நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சவங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஃபுட்டு. அதுதான் நான் சொல்கிறேன், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து நானும் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிகினிங்காக ரொம்ப யங்கேஜாக இருக்கும் போது நானும் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன். ஹோட்டல் போனால் சாப்பிட்டு மீதி வச்சுட்டு அப்படியே அங்கேயே வச்சுருவேன், சாப்பிட முடியாதுல்லங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆஃப் ஆஃப் சாப்பிட்ருப்போம். அப்புறம் அந்த சிக்கன் கபாப் வந்து ஒரு 2.5 பீஸ் என்னவோ இருந்துச்சு, அப்புறம் பிரியாணி இருந்துச்சு, அதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ தயவு செய்து யாருமே ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சாப்பிடுங்க. நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம், இங்கே பார்த்தீங்கன்னா தோசை, நான், சிக்கன் 65, அப்புறம் வந்து சிக்கன் சீக் கபாப், சிக்கன் பிரியாணி, இது எல்லாம் வாங்கிட்டு ஒரு பெரிய ஒரு பில்லு இது வந்து எங்களுக்கு வந்திருக்கு. அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வீட்டுக்கு வந்த உடனே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதில் தான் நான் உங்களுக்கு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் அதை காட்டிகிட்ருக்கேன். உடனே உங்கள் மைண்டில் போகுமே, இது என்ன ப்ரைஸு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு போயிட்டுருக்குதா? கவலையப்படாதுங்க, நானே சொல்கிறேன், இந்தியன் ருபீஸில் வந்து கன்வெர்ட் பண்ணி சொல்கிறேன். ஆனால் தோராயமாக தாங்க சொல்லுவேன். இன்றைக்கி வந்து இப்போ டாலர் வந்து எவ்வளோ இருக்குதுன்னா 73 அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறது என்னுடைய வ்ளாக் இதுலேயே நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா பிளெயின் தோசை ஆல்மோஸ்ட் ஒரு $10 வச்சுக்கோங்களேன், நான், அதுக்கப்புறம் சிக்கன் 65, சிக்கன் சீக் கபாப், சிக்கன் பிரியாணி எல்லாமே இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தோசை நம்ம ஊர் காசுக்கு ஒரு $1 வந்து 73 ரூபீஸ் நான் போட்டேன்னா 730 ரூபா, ரொட்டி வந்து 164 ரூபா வருது, சிக்கன் 65 வந்து 730, சிக்கன் சீக் கபாப் வந்து 1022, சிக்கன் பிரியாணி வந்து 949, மொத்தமாக டேக்ஸோடு சேர்த்து 3933 ரூபா வந்ததுங்க. ஸோ வந்து ரொம்ப இது வந்து நம்ம ஊர் காசுக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட் மாதிரி தெரியும் இத்தினோண்டு ஆர்டர் பண்ணதுக்கு. பட் வந்து இங்கே பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரீசனபிளான இது தான். இதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டனால ஏதாவது ஃப்ரூட் மாதிரி ஈவினிங் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஏற்கனவே வந்து தர்பூசணியும் பப்பாளியும் நான் வீட்டில் எடுத்து வச்சுட்டு தான் போனேன் ஃப்ரிட்ஜிலேருந்து. ஸோ அதுதான் உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்ட போகிறேன். என்னடா அது, பப்பாளி ஹாட்டு சாப்பிட்டா இது வந்து கூல், ஏன்னா ரெண்டுமே காம்பினேஷன். இது ஆக்சுவலி இது மொத்தமே நான் இன்றைக்கே சாப்பிட போகிறதில்ல. இதை கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணிவிடுவோம், ஒரு பாக்ஸில் போட்டு எப்போ தான் தேவையோ இந்த வாரம் ஃபுல்லாக எடுத்து காலி பண்ணுறோம். அதுதான் ஐடியா. அந்த ஐடியாவில் தான் இந்த ரெண்டு இதுவும் நான் வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு இது உள்ளே எப்படி இருக்க பாருங்கள், இவ்வளோ சிவப்பாக இருக்குல்லங்க. ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள், தர்பூசணி வந்து நல்லா பழமாக இருக்குதா எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, அந்த ஒரு பகுதி வரும் இல்லைங்க, அந்த இது மாதிரி வரும் இல்லைங்க, அந்த காய் இது மாதிரி அந்த இடத்துல அந்த காம்பு பகுதியில் வந்து ஒரு மாதிரி எல்லோவாக இருக்கும், அப்படி இருந்துச்சுன்னா தர்பூசி நல்லா பழுத்துருக்கு. அதே மாதிரி இந்த பப்பாளிலும் அதே மாதிரி தான், ஒரு மாதிரி ஒரு எல்லோயிஷ் டார்க் எல்லோ மாதிரி, அந்த ஆரேஞ்ச் மாதிரி ஒரு எல்லோ அந்த மாதிரி வரும். அது வந்துச்சுன்னா அவங்க நீங்கள் வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஆனால் இந்த பப்பாளி பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கீழே வந்து நல்லா வந்துருச்சு, மேலே வந்து காயாக இருக்குல்லங்க. ஆனால் வந்து இது வந்து காயாக தான் இருந்துச்சு, நான் உண்மையை ஒத்துக்கணும். ஏன்னா நான் கட் பண்ணும் போது எனக்கு வந்து இது வந்து ரொம்ப பழம் கிடையாது, ரொம்ப காயும் கிடையாது, ஒரு மாதிரி மீடியம் லெவலில் தான் இருந்துச்சு. மேபி இன்னும் கொஞ்சம் நாள் ஒரு நாள் விட்டு நான் கட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் கட் பண்ணிட்டேங்க. ஏன்னா வந்து லைட்டாக வந்து ஒரு சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக ஒரு தோல் வந்து ஒரு மாதிரி வெள்ளையாக வந்து பூஞ்சா பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் நான் வந்து கட் பண்ணேன். பப்பாளி வந்து நீங்கள் எப்படி கட் பண்ணணுன்னா, நல்லா தோலை சீவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து தோலை எடுத்துருங்க, அப்படியே கட் பண்ணிட்டு தோலை எடுக்காதீங்க. முதல்ல தோலெல்லாம் கம்ப்ளீட்டாக சீவிடுங்க. சீவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பப்பாளியை வந்து கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக பண்ணலாம். இதுவும் அதே மாதிரி தான், உள்ளே வந்து விதை இருக்குதா விதை இல்லையா அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே ஒரு எங்கள் வீட்டில் வந்து ஒரு வீட்டில் வந்து பேசுவோம். ஏன் சொல்லுங்கள், விதை இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வீட்டில் இது பண்ணுறது தான். இருந்தாலும் எங்கள் வீட்லேயே நான் பண்ணதை தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வந்து என்னுடைய ப்ளாக் வந்து நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த யூஎஸில் இருக்கிற ரோடு, இண்டிவிஜுவல் ஹவுஸ், ரெசிடென்ஷியல் ஏரியா எல்லாத்தையும் ஓரளவுக்கு நான் இன்றைக்கி கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுதாங்க இன்றைக்கி நிறைய ஒர்க்கு, அதனால தான் நான் வந்து
வீட்டில் குக் பண்ணுறதை நான் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி வெளியவே சாப்பிட்டு அது மட்டும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் ஹோட்டல் போய் சாப்பிட்றதே மறந்து போச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு அப்படின்னா ஹோட்டலில் சாப்பிட்றதாங்க ரெஸ்ட்டு. ஏன்னா இங்கே வந்து சொந்தக்காரங்க வீடெல்லாம் கிடையாது, போய் ஒரு ரெண்டு நாள் போய் உட்காந்துட்டு அவங்க வீட்டில் போய் சாப்பிட்லாம், இல்லை அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இன்லாஸ் வீட்டுக்கு போகலாம் அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. தனியாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து வீட்டில் வந்து சமையல் செஞ்சு போர் அடித்தாலும் சரி, எனக்கே என் சமையல் பிடிக்காமல் போனாலும் சரி, எது இருந்தாலும் வெளியே போய் சாப்பிட்ருவோம். ஸோ வந்து இதில் கொட்டை இருக்குதா இல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம், ஓப்பன் பண்ணிடலாமா? நீங்கள் நினச்சி நீங்கள் கண்டுபிடிச்சேன் நினைக்கிறேன், அதில் கேப்பில் ஏதோ தெரிகிற மாதிரி இருக்குல்லங்க. இல்லவே இல்லை, கொட்டை இருக்கு. ஸோ வந்து கொட்டை இருக்கிற இது பப்பாளி நிறையவே இருக்குது இதில் ஐஸ்லா, இவ்வளோ அப்படியே மொச 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 மொசம் இருக்குது இந்த கொட்டை. இதெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணி போட்டுட்டு, இதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொட்டையெல்லாம் எடுத்துட்ட பிறகு நீங்கள் ஸ்லைஸ் மாதிரி நீங்கள் போடுங்க, க்யூப்ஸ் மாதிரி சின்ன இதாக போடுங்க. ஏன்னா சில பேர் வந்து அப்படியே கொட்டையோடய அப்படியே போட்டுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக எடுப்பாங்க, உன்னோட பிச்சு பிச்சு எடுத்துகிட்ருப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன் கொட்டையை வந்து. இந்த கொட்டையை நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேங்க, லைட்டாக ஒரு சிறு கசப்பு இருக்கும், சாப்பிடாதீங்க உடம்புக்கு நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் போட்டு இந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். இதை வந்து ஒரு பாக்ஸில் மாதிரி போட்டு வச்சுட்டு எப்போ தேவையோ அதை வந்து நான் எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் போட்டேன். ஆனால் இதில் பாதி தாங்க நான் யூஸ்வலாக காலி பண்ணுவேன், மீதி ஒரு நாலஞ்சு பீஸ் வந்து எப்படியாவது ஒரு மாதிரி இதுவாகிடும், ஸ்மெல் ஒரு மாதிரி ஆகிடும், தூக்கி போடுற மாதிரி ஆகிடும். இந்த வாட்டி நான் வந்து முடிக்கணும் அப்படிங்கிற பிளானில் இருக்கிறேன், பார்க்கலாம் எந்த அளவுக்கு என்னால் வந்து கம்ப்ளீட்டாக இந்த பப்பாளி ஃபுல்லாத்தையும் முடிக்க முடியும்னு தெரியல. ஆக்சுவலி இன்றைக்கி வ்ளாக் வந்து ரொம்ப சூப்பராக போயின்னு இருந்தது. ஈவினிங் நாங்கள் வீடுலாம் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம், டிவி பார்த்துட்டு இருந்து நாங்கள் இருக்கிறோம். திடீர்னு பார்த்தா ஒரே டப்பு 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 ஒரே சவுண்டு, என்னடான்னு பார்த்தா ஒரே ஐஸ் க்யூபாக விழுந்துட்டுருக்குது. ஆலங்கட்டி மலங்க வேறு என்னங்க அது. ஸோ அதை தான், ஐயோ நம்ம நான் உடனே என்னுடைய இதை எடுத்து ஐயோ முதல்ல வந்து நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து இதை காட்டடி ஆலங்கட்டி மலையில அதுதான் சொல்லி நான் உடனே வந்து என்னுடைய போனை போய் எடுத்துட்டு ஓடி வந்து உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக அதை எடுத்தேன். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக ரொம்ப சரியான சவுண்டு, நான் ஆக்சுவலாக சவுண்டே நான் வைக்கலை, கட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நான் வந்து பேசுறது அதுக்கப்புறம் உங்களுக்கு கேட்கவே கேட்காது, அதை நான் சவுண்டை கட் பண்ணிட்டேன். ஆனாலும் நான் வந்து நேச்சுரல் சவுண்ட் வந்து காட்டுறேன் பாருங்கள், இதில் பாருங்கள் எவ்வளோ சவுண்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து இது வந்து ஃப்ரண்ட்டு, எங்கள் வீடோட ஃப்ரண்ட்டு சைடு, நீங்கள் அது பார்த்தது வந்து பின்னாடி பக்கம். ஸோ வந்து பின்னாடி பக்கம் இது வந்து ஃப்ரண்ட்டில் இந்த பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், அதில் அந்த க்யூப் க்யூபாக சின்ன சின்னதாக நிறைய விழுந்திருக்கு. விழுந்த உடனே வந்து இது வந்து நல்லா வந்து நம்ம ஃப்ரீசரில் இருக்கிற ஐஸ் க்யூப் மாதிரியே இருக்குது. நம்ம ஊர்லேயும் ஆலங்கட்டி மழை விழுந்து நான் பார்த்துருக்கேங்க. ஆனால் எப்படி இருக்கும்னா பொத்து பொத்துன்னு விழும், அப்படியே ஐஸ் வந்து தூளாகி கீழே விழுந்தோடனே அப்படியே தண்ணி ஆகிடும். அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்குறேன், நீங்களும் அப்படி தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா யூஎஸ்லாம் இதாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ஆலங்கட்டி மலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்லா க்யூப் நல்லா பெருசு பெருசாகவே வந்துச்சு, எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஃபஸ்ட் டைம் பார்க்குறது. ஆனால் வந்து இது வந்து ஒரு 10 minutes தாங்க இந்த மாதிரி வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அந்த பிளேஸ் ஃபுல்லாகவே வந்து ஐஸ் க்யூபாக இருக்குது, அதேமாதிரி அந்த புல்வெளியில் ஃபுல்லாகவே ஐஸ் க்யூப் வந்து விழுந்திருக்கு நிறைய இடத்துல, நீங்கள் பார்த்தா தெரியும். அதே மாதிரி மேலே அந்த இது வரும்லங்க தண்ணி, வேஸ்ட்டு தண்ணிலாம் வரும்ல அந்த இடத்துலையும் பாருங்களேன் நிறைய ஐஸ் க்யூப்ஸ் வந்து வந்து நிற்குது. ஸோ வந்து புல்லில் ஃபுல்லாக ஐஸ் க்யூப் பயங்கரமாக இருந்துச்சு எங்களுக்கு இதை நேரில் பார்க்குறது. ஆனால் விழுந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து கரைஞ்சிடுச்சு இது பார்த்திங்களா, சின்ன சின்னதாக ஆகிடுச்சு பார்த்திங்களா. சிலது வந்து சின்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நல்லா பெருசு பெருசாக வந்து விழுந்தது, அதுக்குள்ளே நான் உள்ளே போயிட்டு எடுக்கிறதுக்குள்ளேயே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சைஸ் வந்து கம்மியாயிடுச்சு. அந்த பெரிய சைஸ் இருக்கிறது தான் உங்களுக்கு நான் கையில் எடுத்து காமிச்சேன், ஆனாலும் அதில் பாதி கரைஞ்சிடுச்சு பார்த்திங்கன்னா, விழ விழ அப்படியே கரைஞ்சிக்கிட்டே வருது, அதுவும் நடக்குது இங்கே. ஸோ வந்து ஆலங்கட்டி மலை ஸோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்தீங்களா, அதில் எவ்வளோ அந்த தண்ணியில் வருது பாருங்கள், அதுலேயே க்யூப் ஐஸ் க்யூப் மாதிரி வந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா.
வாழை இலை சேனலில் யூஎஸில் இருக்கிற ஷாப்பிங் குக்கிங் விலாக்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து இந்த வீடியோஸ் வந்து நான் விலாக் வந்து பண்ணிகிட்ருக்கேன். யாராவது அன்சப்ஸ்கிரைபர் என்னுடைய விலாக் யாராவது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வாழை இலை சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூஎஸ் பற்றின தகவல் இல்லை குக்கிங் பற்றின இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வாரம் வாரம் நியூ வீடியோஸ் வந்து இதில் வரும். அதை ஷாப்பிங்கும் வரும், குக்கிங்கும் வரும். சில வந்து குக்கிங் ஹோல் டே விலாக் மாதிரியும் சண்டே விலாக் சண்டே சமையல் அந்த மாதிரியும் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் ஈட்டிங் ரெண்டுமே இருந்துச்சு. ஸோ வந்து அதே மாதிரி இந்த இதை வந்து ஆக்சுவலாக ஆலங்கட்டு மேலே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ வந்து இது வரைக்கும் நான் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க ஆலங்கட்டி மேலே. நான் சின்ன வயசுலேயே எப்பயோ ஒரு வாட்டி வந்து பார்த்தேன், அதுக்கப்புறம் ஒரு வாட்டி பார்த்தேன். அப்போ வந்து விழுற அந்த இது மட்டும்தான் நான் பார்க்க முடிஞ்சது. ஒரு 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 1 மினிட் தான் இருந்துச்சு. ஸோ வந்து ரொம்ப பார்த்த மாதிரி எனக்கு அந்த மெமரி இல்லை. ஆனால் இது வாட்டி வந்து ஐஸ் க்யூப் மாதிரி அந்த விழுந்தது அந்த இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் வந்து இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தாங்க இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா அப்படியே மழை வந்து நார்மல் மழை மாதிரி பெய்ய ஆரம்பிச்சு, தூறல் மாதிரி பெய்ய ஆரம்பிச்சு அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ரொம்பவே வந்து இந்த டே ஃபுல்லாகவே எங்களுக்கு வந்து ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. வெளியே வீட்டுக்குள்ளே ரெண்டுமே என்ஜாய் தான் இருந்துச்சு. ஸோ வந்து நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு இதெல்லாம் சொல்லணும் காட்டணும்னு நான் வந்து ஆசைப்பட்டேன். அது வந்து இன்றைக்கி நடந்துடுச்சு. என்னுடைய வாழை இலை சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. ஏன் லைக் போடுறீங்க அப்படின்னா, நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து அந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். இன்னும் ஒரு 5 பேருக்கு ஒரு 10 பேருக்கு அந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் லைக் போடாமல் இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாது. நான் உங்களை மாதிரி நிறைய மற்றவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து ஒரு என்னுடைய வியூவர்ஸ் கிட்டேருந்து வர்றது எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.